ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. சூர்ய சரோட நடிப்பில் சுதா கோங்கரா இயக்கத்தில் உருவான சூரரி போற்றும் திரைப்படம் கடந்த ஆண்டு ஓடிடியில் வெளியான நிலையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் வசூலிலும் நல்ல சாதனை செய்தது அப்படின்றதும் நமக்கே தெரிந்த விஷயம்தான். இந்த நிலையில் இந்த படம் சமீபத்தில் ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தகுதி பெற்றது அப்படின்றதும் இந்த நிலையில் தற்போது உலக அளவில் இந்த படத்திற்கு மூன்றாவது இடம் கிடைச்சிருக்கு. உலக அளவில் அதிக ரேட்டிங் பெற்று 1000 படங்கள் குறித்த அறிவிப்பை IMDb வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் சூர்ய சாருடைய சூரரி போற்றும் திரைப்படம் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. முதலிடத்துல ஷாஷங்க் ரெடெம்ஷன் அப்படிங்கற படமும், இரண்டாவது இடத்துல தி காட்ஃபாதர் அப்படிங்கற படமும், மூன்றாவது இடத்துல நம்ம சூரரி போற்றும் படமும் இடம் பிடிச்சிருக்கு. ஒரு தமிழ் படம் ஒன்று உலக அளவிலான ரேட்டிங்ல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது தமிழ் திரையுலகினருக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கு அப்படின்னு பலரும் சோசியல் மீடியாக்கள்ல சொல்லிட்டு வராங்க. மேலும் இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே திரையுலகை சேர்ந்தவர்களுடைய உறவினர்களும் கொரோனா பாதிப்பு மாரடைப்பு உள்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக காலமாக்கிட்டு வராங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். அந்த வகையில தற்போது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சாருடைய வீட்டிலும் ஒரு துக்கம் நிகழ்ந்திருக்காம். டைரக்டர் சங்கர் சாருடைய தாயார் முத்துலட்சுமி அப்படின்றவங்க சற்று முன்பு காலமாகி இருக்காங்க. அவங்க வயது முதிர்வு காரணமாக காலமானதாக தகவல் கிடைச்சிருக்கு. மறைந்த சங்கர் தாயாருக்கு 88 வயதாகுமாம். சங்கர் சாருடைய தாயார் காலமானதை அடுத்து திரையுலகினர் அவருடைய குடும்பத்திற்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு திரையுலக பிரமுகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. மேலும் இதனைத் தொடர்ந்து தல அஜித் தற்போது சங்கர் சார் அவர்களிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.